நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வேலைக்காரன். தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் படங்கள் வந்தாலே திரையரங்க உரிமையாளர் முதல் தியேட்டருக்கு வெளியே டீ கடை போட்டு இருப்பவர் வரை திருப்திப்படுத்தும். அப்படி தொடர்ந்து 9 படங்களை ஹிட் கொடுத்த சிவகார்த்திகேயன் 10வது படமான வேலைக்காரனும் ஹிட் அடித்தாரா பார்ப்போம். சென்னையில் உள்ள கொள்ளைக்கார கும்பலில் வாழ்பவர் சிவகார்த்திகேயன். அந்த இடத்தில் எல்லோரும் பிரகாஷ்ராஜின் கண்ட்ரோலில் அடிதடி என வேலை பார்த்து வர இது சிவகார்த்திகேயனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. நம் கண் முன்னே ஒரு சமுதாயம் கெட்டுப்போவதை பார்க்கும் அவர் ஒரு ரேடியோ ஐடியா மூலம் ஒரு சில வேலைகளை பார்க்கிறார். ஆனால் அது பிரகாஷ்ராஜுக்கு கோபத்தை ஏற்படுத்தி அந்த ஐடியாவை இழுத்து மூடி ஒரு சேல்ஸ் வேலைக்கு செல்கிறார். அந்த கம்பெனியில் சிவகார்த்திகேயன் வளர்ச்சிக்கு பகத் பாசில் பல வகைகளில் உதவுகிறார். ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம் என்று சிவகார்த்திகேயன் புரிந்து வேலை செய்ய ஒரு கட்டத்தில் தன்னால் இந்த சமுதாயம் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறது என்பதை உணர்கிறார். அதைத் தொடர்ந்து ஒருவன் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எதுவும் செய்ய தேவையில்லை, குட் ஒர்க் செய்தால் போதும் என்பதை சிவகார்த்திகேயன் பல முதலாளிகளுக்கு எடுத்துக்காட்டுவதே இந்த வேலைக்காரன். படத்தின் கிளாப்ஸ், படத்தின் கதைக்களம் மற்றும் வசனங்கள், சிவகார்த்திகேயன் பகத் பாசில் நடிப்பு, ராம்ஜி ஒளிப்பதிவு, ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்லியே ஆக வேண்டும். ஒரு இடத்தில் கூட செட் என்று தெரியவில்லை. படத்தின் பல்ப்ஸ், இத்தனை வலுவான கதைக்களம் வசனம் நடிகர்கள் அமைந்தும் திரைக்கதையில் கொஞ்சம் விறுவிறுப்பு குறைவு. லைந்தரா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் படத்தில் எதற்காக இருக்கிறார்கள் என்பது கூட தெரியவில்லை. மொத்தத்தில் வேலைக்காரன் இனி ஒரு பொருள் வாங்கும் முன் ஒரு நொடி எல்லோரையும் யோசிக்க வைத்து விடுவான். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 2.5.